ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் வலைக்கம். வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்பவே மொறுமொறுன்னு சூப்பரான டீ கடை வெங்காய சமோசா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து வரப்போகிற இஃப்தாருக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சமோசா செய்கிறதுக்கு சீட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது நீங்கள் மொத்தமாக ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, நம்ம சமோசா வந்து போட்டு எடுத்துடலாம். நான் இந்த ஷீட் ரெடி பண்ணுறது ஏற்கனவே வந்து ரமலான் ப்ரிப்ரேஷன் வீடியோவில் போட்டிருக்கேன், பார்க்காதவங்களுக்காக மறுபடியும் நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் 200 கிராம் அளவுள்ள மைதா மாவு எடுத்திருக்கேன், அதை ஒரு பவுலில் வந்து கொட்டிக்கலாம். இது கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கங்க. இது மூணுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு தடவை கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்தி பூரிக்கெலாம் மாவு பிசைவோமோ அந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ பாருங்கள், நான் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஊற விட்டுடலாம். இப்போ இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் முட்டைகோஸ், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு என்ன வந்து விருப்பமோ அதை நீங்கள் கூடவோ குறைச்சலோ வந்து சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணும், அதுதாங்க அவல். அவல் வந்து நான் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த அவல் சேர்த்தாதான் இந்த மிக்ஸ் வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் வெளியே வச்சாலும் தண்ணி விடாது. ஏன்னா நம்ம வெங்காயிலையும் முட்டைகோஸ்துலேயும் வந்து நிறைய தண்ணி விடும் நீங்கள் அரிஞ்சு வச்ச உடனே. அதனால் அவல் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் வந்து அது நல்லா உறிஞ்சிக்கும், எவ்வளோ நேரம் நம்ம ஸ்டஃபிங் வந்து வெளியே வச்சாலும் அப்படியே இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டஃபிங் வந்து ரொம்பவே சுலபமாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த முட்டைகோஸ் சேர்த்து இந்த ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ அடுத்ததாக நம்ம மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா வந்து கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவை 2 பாகமாக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு அதில் வந்து 1 உருண்டையை மட்டும் எடுத்து ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு கொஞ்சமாக மாவு தூவி நல்லா வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம பூரிக்கெலாம் எப்போவுமே உருட்டி கட் பண்ணுற போல தான். இதனால் இந்த அளவுக்கு உருட்டிட்டு இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். இதே போல் அடுத்த உருண்டையிலையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதிலேருந்து 1 உருண்டையை மட்டும் எடுத்து வச்சு கொஞ்சமாக மேலே மாவு தூவி நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது தேய்க்கும் போது கொஞ்சமாக மாவு தூவி தூவி தேய்ங்க. அப்போ தான் வந்து நல்லா தின் லேயராக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். உங்களால் எவ்வளோ வந்து மெலிசாக வந்து விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மாவு தூவி தூவி நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க. இதுக்கு வந்து எண்ணெய் தொட்டு தேய்க்கக்கூடாதுங்க, மாவு தூவி தான் தேய்க்கணும். இப்போ பாருங்கள், நான் நல்லா வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தின் லேயராக வந்து நான் வந்து விரிச்சிட்டேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு மாவு வந்து தின்னாக இருந்தால் தான் நம்ம சமோசா வந்து மொறுமொறுன்னு வரும். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே போல் எல்லா உருண்டையிலையும் நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை தேய்ச்சிட்டு ஒரு பிளேட்டில் வைக்கும்போது மேலே கொஞ்சமாக மாவு தூவிட்டு அடுத்த இதை வந்து வைங்க. அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாது. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு தோசைக்கல் வச்சு தோசைக்கல்லாம் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம தேய்ச்சி வச்சுருந்த சமோசா சீட்டை போட்டுட்டு ஒரு 15 செகண்ட்ஸ் மட்டும் விட்டுருங்க. அதுக்கு மேலே விடாதீங்க. 15 செகண்ட்ஸ் விட்டுட்டு மறுபடியும் வந்து அடுத்த பக்கம் திருப்பி போட்டுட்டு அந்த பக்கமும் ஒரு 15 செகண்ட்ஸ் மட்டும் விட்டு நம்ம எடுத்துடலாம். மேலே வந்து இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக வரும், அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்தால் போதும். ரொம்ப வந்து வேக விட்டிங்கன்னா நம்மளுக்கு சமோசா வந்து சுத்த வராது. இதே போல் ஒரு 15 செகண்ட் மட்டும் 2 பக்கமும் திருப்பி போட்டு உடனே எடுத்துருங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி. நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி சீட்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே எல்லா சீட்டையும் வந்து போட்டு எடுத்துடலாம் டக்கு டக்குன்னு. இப்போ பாருங்கள், நான் எல்லா ஷீட்டையும் வந்து போட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், சமோசா சீட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு மெலிசாக இருக்குதுன்னு பாருங்கள்.
இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு சமோசா நல்லா மொறுமொறுப்பாக வரும். இதை நீங்கள் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் இந்த நோன்பு டயத்தில் இந்த மாதிரி நீங்கள் நோன்புக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சமோசா போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, நீங்கள் ஸ்டஃபிங் ரெடி பண்ணி உடனே வந்து பொரிச்சு எடுத்துடலாம். நான் வந்து இந்த மாதிரி சமோசா சிட்டு வந்து ஒரு இதில் வந்து 2 கட் பண்ணியிருக்கேன். நான் வந்து சைடு ஓரங்கள்லாம் வந்து கட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு கரெக்டான ஷேப்பில் பர்ஃபெக்டாக வரணும்னா நீங்கள் இதே போல் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி சமோசா சீட் வந்து ரெடி பண்ணிடலாம். கடைகள்லாம் கிடைக்கிற மாதிரி நான் வந்து இதை வந்து வேஸ்ட்டு பண்ண விரும்பலை. நான் அப்படியே வந்து தான் நான் சுற்றி போட போகிறேன். உங்களுக்காக இது கட் பண்ணி காட்டினேன். உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஷீட்டில் வந்து 2 மட்டும் கட் பண்ணிக்கிறேன். நான் எதையும் வந்து சைடில் வந்து கட் பண்ணல. நான் அப்படியே தான் மடித்து சமோசா போட போகிறேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சமோசா ஷீட் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது எனக்கு வந்து ஒரு 30-32 சமோசா ஷீட் வரைக்கும் எனக்கு இந்த 200 கிராம் மாவில் வந்து கிடச்சிச்சு. நீங்கள் இதிலே வந்து கோதுமை மாவில் கூட இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதை நான் மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன்னா எனக்கு இஃப்தார் நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, நான் டக்குன்னு எடுத்து சமோசா வந்து போட்டு எடுத்துருவேன். இப்போ நான் இதிலேருந்து ஒரு 10 சீட்டு மட்டும் எடுத்து நான் சமோசா வந்து போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சீட் எடுத்துக்கோங்க, அதை வந்து இதே போல் மடிச்சுக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுறது போல் அப்படியே வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதோட ஓரங்களில் வந்து மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணி பேஸ்ட்டு மாதிரி ஆக்கி அதை வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. மைதா மாவு பேஸ்ட் ஓட்டினா நல்லா வந்து ஒட்டிக்கும். இப்போ இது உள்ளார வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு மறுபடியும் வந்து மைதா மாவு பேஸ்ட்டை வச்சு நம்ம அப்படியே அந்த ஓரங்களில் வந்து ஒட்டி விட்டுடலாம். இது மடிக்கிறதுலாம் ரொம்பவே ஈஸி தாங்க. ஒரு டைம் வந்து நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து பழகிரும். இப்போ இது 3 ஓரங்களையும் வந்து நல்லா வந்து அமுக்கி விட்டுருங்க. இப்போ ஸ்டஃபிங் வந்து வெளியே வராது. இப்போ நம்ம சமோசா வந்து மடித்தாச்சு பாருங்கள். கடையில் வாங்கிறது போலவே பர்ஃபெக்டாக வந்து வந்திருக்கு பாருங்கள். இதே போல் நான் எல்லா சமோசாவையும் வந்து மடிச்சுக்கிறேன். இப்போ சமோசா எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் இருந்தால் போதும். இப்போ இதில் நம்ம சமோசா வந்து ஒன்று ஒன்றா போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மெதுவாக வந்து திருப்பி விடுங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லே தான் இருக்கணும் சம்சா எடுக்கிற வரைக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம சமோசா வந்து எடுத்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அப்போ வந்து வெளியே கரிஞ்சிரும் உள்ளே வந்து வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சமோசா வந்து பொரித்து எடுத்துக்கோங்க. இதே போல் எல்லா சம்சாவையும் வந்து நம்ம பொரித்து எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக வந்து நம்ம மொறுன்னு சமோசா வந்து வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த ஷீட்டு மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடுங்க. அப்போ இஃப்தாருக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமே தெரியாது. ஒரு 10 நிமிஷம் போதும் நம்ம சமோசா வந்து வீட்லேயே போட்டு எடுத்துடலாம். நீங்கள் எதுக்காக கடையில் வாங்கணுன்னு அவசியமே கிடையாது. பாருங்கள் எவ்வளோ வந்து மேலே கிறிஸ்பியாக, உள்ளே வந்து அந்த மசாலாவோட சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.